வெல்கம் டு சுபாஷ் அரோ சேனல் இன்றைக்கி நம்ம அல்லி செடிகளை பற்றின ஒரு வீடியோவை பார்க்கலாம் நம்மகிட்ட நிறைய பேர் அல்லி செடிகள் வந்து வாங்கிட்டுருக்குறீங்க வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்மகிட்ட அல்லி செடி வாங்குகிறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து அல்லி செடி வளர்க்குறவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு செடி வந்து கையில் கிடைக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து செடி வந்து கிடைக்கும் ஸோ இந்த செடியை நீங்கள் கிடைச்ச உடனேயே வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும் அதுக்கு அப்புறமா எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் அல்லி செடிகளை வந்து நடவு செய்யும் போது அதோடய வேர் பகுதி மட்டும் நீங்கள் உள்ளே இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க அதோடய க்ரௌன் பகுதி அப்படிங்கக்கூடிய இலைகள் வரக்கூடிய பகுதியை வந்து மேலே வச்சுக்கோங்க நீங்கள் க்ரௌன் பகுதியை மண்ணில் வச்சிங்க அப்படின்னா செடி அழக ஆரம்பிக்கும் புது இலைகள் வந்து மண்ணை தாண்டி மேலே வந்து வராது அடுத்ததாக வந்து நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தால் நிறைய அளவில் சாணி உரம் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பச்சை சாணம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய அளவு சாணம் யூஸ் பண்ணும் அப்படின்னா செடி அழுக ஆரம்பிக்கும் பச்சை சாணம் வந்து அந்த தண்ணியோட கலரையே வந்து சேஞ்ச் பண்ணிடும் அடுத்ததாக நீங்கள் வந்து டப்பில் செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதி டப்புக்கு வந்து மண் நிறச்சிட்டு மேலே உள்ள பாதி டப்பை வந்து காலியாக வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குறைவான அளவு மண்ணு வச்சிங்க அப்படின்னா கூட செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அடுத்ததாக வந்து மண்ணு வந்து களிமண் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நார்மல் கார்டன் சாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார்மல் கார்டன் சாயில் கூட செம்மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி வங்க நீங்கள் டைரெக்டாக டப்பில் வந்து நடவு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தொட்டிக்குள்ளே செடியை வச்சு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் ஒரு டப்பில் ஒரு அஞ்சு செடிகள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டி வச்சு அதில் நம்ம மண் ரெடி பண்ணி உள்ள வச்சு வளர்த்தாலும் அல்லி செடி வந்து ரொம்ப நல்லா வளரும் இந்த செடிகள்லாம் நான் வந்து சேல்ஸுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் ஸோ ஈஸியாக நம்ம எடுத்து கொடுக்கும்போது வேர்கள் வந்து பிரேக் ஆகாமல் இந்த மாதிரி ஃபுல் செடியும் எடுத்து நம்ம கொடுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டில் உள்ள மண்ணை இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ரொம்ப ஓவராக ஹார்டாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் உள்ளே வைக்கும்போது வேர்கள் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம மண்ணை வந்து எடுத்துட்டு அதில் செடியை இந்த மாதிரி அமழ்த்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் வேர்கள் மட்டும்தான் நம்ம மண்ணில் வச்சுருக்குறோம் அந்த க்ரௌன் பகுதி வந்து அப்படியே உங்களுக்கு மேலே தான் இருக்குது ஸோ எப்போ நீங்கள் நடவு செய்தீங்க அப்படின்னாலும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லி செடியை நீங்கள் நடவு செய்யும் போது உங்கள் அல்லி செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட க்ரௌன் பகுதி வந்து தண்ணியில் தான் இருக்கணுமே தவிர மண்ணுக்குள்ளே போகக்கூடாது வேர்கள் ஒன்று ரெண்டு வெளியே இருந்தால் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை புது வேர்கள் வந்து மண்ணுக்கு உள்ளே வளர்ந்து போய்க்கிடும் ஆனால் நீங்கள் செடியை மண்ணுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புது இலைகள் வந்து வராது இருக்க இலைகள் கூட உதிர ஆரம்பிக்கும் நம்ம செடி வச்சு முடித்த பிறகு செடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதோட சைடில் வந்து தண்ணியை வந்து விட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி செடியோட ஃபுல் இலைகள் பூக்கள் தண்டுகள் எல்லாம் முழுகிற மாதிரி தண்ணீர் வந்து விட்டு கொடுக்க வேண்டாம் அள்ளி செடியோட இலைகள் வந்து இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இலைகள் வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக போயிடும் அதுக்கு சூரிய ஒளி வந்து கிடைக்காம ஆயிரும் ஸோ இந்த மாதிரி செடிகளை வந்து பிளான் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமான பாசி வளருது அப்படிங்கிறது வந்து பாசி வளராமல் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வந்து நீங்கள் கூடவே வளர்த்துக்கலாம் டக் வீடு அசோலா மாதிரி செடிகளை வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசி தொந்தரவோ கொசு தொந்தரவோ வந்து இருக்காது ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இது கூட மீன்கள் போட்டிங்க அப்படின்னா மீன்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிற அளவு வந்து இந்த செடிகளை ரிமூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அல்லிச்செடிகள் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்